ஜெய்பீம், ஒரு மனுஷனோட அன்றாட தேவைகளுள் ஒன்றானது தான் உணவு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான உணவுகள் பிடிக்கும். எல்லா மனிதர்களுடைய உணவு முறைகளையும் மதிக்கணும். ஏன்னா உணவுங்கிறது ஒரு உணர்வு மாதிரி. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அந்த உணவு சார்ந்த அறிவியல் என்ன, அந்த உணவோட உற்பத்திக்கு பின்னாடி யாருடைய உழைப்பு இருக்கு, அப்படி உழைக்கும் மக்களுடைய வாழ்வியல் என்ன, நம்ம என்ன சாப்பிடணுங்கிறத யார் முடிவு பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டே சமைக்கிறது தான் இந்த சோறு பாதி ஸ்டோரி பாதி நிகழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பெசநகர் ஊரூர் குப்பத்திலேருந்து பாளையம் அண்ணா கூட சேர்ந்து பேசிக்கிட்டே காரப்பொடி சுண்ட வச்ச குழம்பை செய்ய போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பாளையம் அண்ணா, நன்றிம்மா. உங்களை பற்றி அறிமுகம் பண்ணுங்க. என் பேர் பாளையம்மா, நான் மீனவர் குடும்பத்தை சேர்ந்துவேன். எங்கள் ஊர் பேர் ஊரூர் குப்பம் பெசன் நகர். என்னோடய தொழில் கடல் தொழில் தான், கடலுக்கு போகிறது தான் என்னோடய வேலை. அதனால் அந்த மீன் பிடிப்பு தான் எங்களோட இது. அதில் மரமாக இருந்தாலும் கட்டுமரமாக இருந்தாலும் சரி, பழையாந்தார் தொழிலில் ரெண்டு ரகம் இருக்குது, தூண்டி வலை. அது எந்தெந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நடந்துட்டு தொழில் பண்ணிக்கிறது தான் எங்களோட வேலை. இன்றைக்கி நம்ம காரப்பொடி சுண்ட வச்ச குழம்பு பண்ண போகிறோம். இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த குழம்பு வந்து எப்போல்லாம் செய்வீங்க? இது பெரும்பாலும் இந்த காரப்பொடி சுண்ட வைக்கிறது வந்து நாங்கள் நைட்லாம் வலைக்கு போயிட்டு வருவோம். வலைக்கு போயிட்டு வந்தோன்னா டயர்டாக வருவோம். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய குயிக்காக ஆக வேண்டிய வேலை. மீனை கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணிட்டாலே தேவையான பொருளுங்களை நம்ம வந்து வெங்காயம் 2 இருந்தாலும், தக்காளி 2 இருந்தாலும், காஞ்சி மிளகாய் 3-4 இருந்தாலும், தேங்காய் பத்து 2-3 வச்சு, இந்த பூண்டு பல்ல ஒரு 10-8 வச்சு, தேவையான கலவைகளை வச்சு மிக்சியில் போட்டு செத்த நேரத்தில் அரைச்சிட்டாலே கலவி ஆகி தேவையான உப்பு நம்மளுக்கு தேவை ஜீரணம். ஏன்னா நைட்டில் போகிறோம், ஜீரணம் ஆகாது. அதனால் மிளகு சீரகம் போட்டால் உணவில் நம்மளுக்கு மருத்துவ குணமாக அதுலேயே சேர்ந்ததுனால ஜீரணம் ஆகிடும். அதுக்காக தான் அந்த மிளகு சீரகம்லாம் நாங்கள் போடுறது, பூண்டு பல்லெல்லாம் அதில் எல்லாத்தையும் கலவையிலையும் சேர்ந்து மிக்சியில் போட்டுட்டால் ஒரு கலவையாக இருக்கும். உடனே நாங்கள் போய் வலை தட்ட வச்சு மீனை விற்றுட்டு வரதாங்கட்டியும் அதுக்குள்ளே மீன் சுண்ட வச்ச குழம்பு ரெடி ஆகிடும். நாங்கள் வரும்போது சுட சுட எங்களுக்கு அந்த சுண்ட வச்ச குழம்பும் கஞ்சியும் கொடுத்தாங்கன்னா அதை விட சுகம் வேறு எதுவுமே இல்லை. சுண்ட வச்சு இதுக்கு அவ்வளோ ஒரு ரகம் அது இருக்குது. அதுவும் காரப்பொடி சொல்லவே வேணாம், பத்த பத்தே எடுத்து சாப்பிட வேண்டிய ஒரு பொருள். அதை காரல் சிறப்பு. சூப்பர்ண்ணா. நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது தேவையான பொருட்கள் பூண்டு, மிளகு, ஜீரகம், வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், மீன், மஞ்சள்தூள், தேங்காய். தேவையான பொருட்களெல்லாம் வந்து முதல்ல போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். முதல்ல கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். கடுகு போடணும், பார்த்து போடுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூஞ்சி பொரிஞ்சிருக்கும். போதுமானா? ஆ, போதும். 1-2 போடும், பரவாயில்ல. அந்த இது அந்த இது கரண்டி எடுத்து கொஞ்சம் இது பண்ணுங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் இந்த இது இது பண்ணிக்கலாம். ஆமாம், நல்லா வதக்கணும். அந்த பச்சையை விசிறு போகணும், அப்போ தான் நல்லா இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச அந்த கலவையை வந்து இப்போ கருவேப்பிலை கடுகு போட்டு வதக்கிருக்கோம், அதில் போட்டு நம்ம வதக்கணும். நீ வதக்கிட்டே நம்ம மீனை பற்றி நிறையா கதை பேச போகிறோம். பொதுவாக மீன் பார்த்தா மீனில் வந்து அதிகமாக புரத சத்து இருக்குது, அதே மாதிரி கொழுப்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இருக்கிற அசைவ உணவுலே மீனில் தான் வந்து புரத சத்து அதிகம், அது விலை கம்மியும் கூட. கம்மி, கரெக்ட். சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மீனையும் தயிரையும் சேர்த்து சாப்பிட்டா மேலே தேமல் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா. அது எதுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா தயிர்லேயும் அதிகமாக புரத சத்து இருக்குது, மீனையும் அதிகமாக புரத சத்து இருக்குங்கிறதுனால அதில் கொஞ்சம் அஜீர்ண கோளாறு வரும். அது மட்டும்தான் பிரச்சனை, வேறு எதுவுமே இல்லை. மீன் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா அந்த கலவை அதில் ஒரு விதமான கொழுப்பு சத்து இருக்குது, அது ஒமேகா 3ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒமேகா 3 சாப்பிட்றது மூலயமா நம்மளுடைய மூளை வளர்ச்சியும் நம்மளுடைய இதயத்துக்கும் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடுப்பு வந்து கொஞ்சம்
ஸ்பீடாக வச்சுக்கணும், ஹை ஃப்ளேம் வச்சுக்கிட்டு இந்த கலவையை வந்து ஊற்றினதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்கும் போது நம்ம மீனை வந்து போடணும். அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த காரப்பொடி மீனோட சிறப்பு அம்சம் என்னென்னா, பெரும்பாலுமாக இந்த காரல் வந்துமா மக அதாவது குழந்தை பிறக்கிற காலத்துங்களில் இந்த காரப்பொடி வந்து ஒரு பத்தியன்னு சொல்லுவாங்க. பத்தியனாக்கா குழந்தை பிறந்த நாளே நாள்லேயே இந்த உணவை சேர்ப்பாங்க. ஏன்னா இதில் ஒரு மருந்து குணம் இருக்குது. மருந்துனா அது குழந்தைக்கு பால் ஊன்ற சத்து இது இருக்குது. தாய்மார்க்கும் சேருது, அதே நேரத்தில் குழந்தைக்கும் சேருது. மனிதன் பிறக்கும்போதே தும்பல் இரும்பல் இல்லாத மனிதனே கிடையாது. அப்படி தும்பல் இரும்பல் வரும்போது மார்பில் சளி ஒரு மனிதனுக்கு உருவாகும். அப்படி இந்த மாதிரி காரல் மீன்களை வச்சு இந்த பூண்டு குழம்போ மிளகு குழம்போ சீரக குழம்போ இந்த குழம்பில் இந்த மாதிரி காரல் மீன்களை போட்டு அவங்களுக்கு கொடுத்தா உடம்பில் இருக்கிற மார்பில் உள்ள சளிகளை எல்லாத்தையும் எடுத்து விட வேண்டிய ஒரு பலம் இந்த காரல் மீனுக்கு இருக்குது. அதனால தான் காரல் மீனை அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பல தலைமுறையிலேருந்து கார மீனை நல்ல ஒரு மருத்துவ குணமாக இருக்கிறதுனால தான் அதை நம்ம பயன்படுத்துகிறோம். விலையும் கூடுதல் இல்லை, கம்மியான ரேட்டு, அதில் அவ்வளோ குணமும் அந்த காரல் மீனுக்கு சிறப்பாக இருக்குது. காரலில் பல ரகம் இருக்குது. இப்போ நம்ம போடுற காரலில் சுருப்பு காரில் இருக்குது, போட்டு காரில் இருக்குது, ஓலை காரில் இருக்குது, இன்னும் காரல்கள் பல ரகம் இருக்குது. சுருப்பு காரல், வரி காரல், பூனாங்காரல், தட்டக்காரல், களிக்காரல், தாங்கல், இப்படி பல ரகம் சொல்லினே போகலாம். அது அந்தந்த காலநிலைக்கு தகுந்த மாதிரி இது கிடைக்கும். இந்த ஓலைக்காரல்ன்றது கரை வலையிலையும் தட்டால் வலையிலையும் கிடைக்க வேண்டிய பொருள். மீன் எடுத்து மீனை போடலாம். போடு, இன்னும் கூட கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கும் போது தேவையான அந்த உப்பு போட்டு போடணும். போதுமா? இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க, ஏன்னா கலவு இருக்கு. போடுங்க, போடுங்க லேசா. ஆ போதும், கொஞ்சம் ஆ குறை, இன்னும் கொஞ்சம் குறை. ஆ மீன் இருக்கு, நல்லா எல்லாத்தையும் கலக்குங்க. இந்த கலக்குங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது. மீன் எடுங்க, ஏன்னா அது சால்ட் இல்லையா, அது சுருக்காக கரைஞ்சிடும். மீன் எடுங்க, கலவி இது வரதாங்கட்டி. மீன் ஒன்று ஒன்றா ஒன்று போடுங்க. குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும் போது காரப்பொடி மீன் எடுத்து ஒன்றா போட்டுடணும். மீன் போட்டோடனே கரண்டி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா கரண்டி போட்டோன்னா மீன் கரைஞ்சிடும். ஏன்னா இந்த மீன் ரொம்ப சின்னதாக சாஃப்டாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். இந்த மீன் எடையடியாக போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. ஏன்னா இப்போது சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கரண்டி வச்சு கிண்டுறேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில மீனுக்கு வந்து கரண்டி யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த காரப்பொடிக்கு இது வந்து ரொம்ப சின்ன மீனுங்கிறதுனால ஒரு மாதிரி உப்புமா மாதிரி ஆகிடும். அதனால் கரண்டி யூஸ் பண்ணலாம். இதில் மூணு ரக காரல் இருக்குமா, அதில் வரி காரல் இருக்குது. இப்போ நம்ம போடுறது இது ஓலைக்காரல்னு சொல்லுவேன். ஆமாம், இது கரவாலையிலையும் தட்டக்கரவாலையிலையும் கிடைக்கிற பொருள். இது கோட்டுக்காரல், இதுவும் கோட்டுக்காரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எறா டைமில் எறா ஃப்ரான் வரும்போது இந்த காரலும் வரும். ஓலைக்காரல் வரும்போது நெத்திரி கூட கவலை கூட மேய வேண்டிய ஒரு காரல். இது கரவும் கிடைக்கும், மேலவும் கிடைக்கும், சூழலுக்கு தகுந்த மாதிரி வரும். வளங்கில்ல அதுதான். மீன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும், இது போதும் நினைக்கிறேன். போதும். இந்த ரெண்டு துணியை வச்சு ஷேக் பண்ணுங்க. இந்த கலவை எல்லாம் ஒன்றா சேரட்டும், அந்த மீனில் போய் அமையட்டும். மீனில் வந்து நிறைய இனங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு உயிரினத்துலேயும் அதோட இனம் வந்து அழிஞ்சிட்டு வர மாதிரி மீனுடைய இனம் வந்து அழிஞ்சிட்டு வருதா? எந்த மீனோட இனம் அழிஞ்சிருச்சு, எது அழிகிற நிலையில் இருக்குது, அதுக்கான காரணம் என்ன? பெரும்பாலுமா மீன் எந்த ஒரு மீனாக இருந்தாலும் மேலே திசையிலேருந்து தான் கரை நோக்கி வரும், கரந்து மேலே போகாது. அப்படி மேலே நிற்கும் மேயிற மீன்களில் கப்பல்கள், வெளிநாட்டு கப்பல்கள் வந்து அந்த ஆழ்கடலில் வந்து இழுக்கும்போது சொரா சூரை இப்படி பலதரப்பட்ட மீன்கள் வந்து அதில் அழியுது. அது மட்டும் இல்லாத நீத்தல் பருவன்னு ஒன்று இருக்குது கடலில். நீத்தல் பருவனா பலதரப்பட்ட மீன்கள், கத்தலை, பன்னா, காலா, சுதும்பு, வரிகத்தலை, நவரை, சங்கரா, வஞ்சிரம், வவ்வால், சீலா, கடலில் என்னென்ன மீன்கள் இருக்கோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டமாக வரும். ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் இல்லை, 50 ஊர் 20 ஊர் 40 ஊர் பிழைக்க வேண்டிய மீன்கள் கூட்டமாக வரும். அப்படி கூட்டமாக எப்படி வருதுன்னா அதுங்க சத்தம் போட்டுன்னு வரும். எப்படின்னா
ஊ ஆ ஊ ஆன்னு சொல்லிட்டு நீத்தல்கள், அதுக்கு அது கீழமும் மேலும் கிண்டின்னு வரதுனால ஒரு கலர் வந்து பச்சையும் நீளம் கலந்தால் ஒரு வண்ணம் ஒன்று ஏற்படும், ஒரு கலங்கள் வண்ணமாக இருக்கும். பலதரப்பட்ட மீன்கள் அது கூடவே வரும், ஏன்னா எறை நிறைய இருக்கிறதுனால அது பிடிச்சி பிடிச்சி சாப்பிடும். அதே பருவில் எறை கூட நிறைய வரும், ஃப்ரான் அந்த மாதிரி வரும்போது தான் அது நீத்தல் பருவன்றது. அந்தமாரி பருவை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதை பார்க்கவே முடியல. இன்றைக்கி அந்த இனங்க அழிஞ்சின்னு தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிற கத்தலை 240,000 ரூபா விற்கிற கூரை கத்தலை இன்றைக்கி அந்த வர்க்கம் அழிஞ்சிட்டு வருது ஒவ்வொன்றும். ஏன்னா அது வலை வச்சு வாழ்கிறதுக்கு வழிவகுத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வலைகள் நிறைய இருக்குது, மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க, பிடிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்குது, ஆனால் மீன் இல்லை. மீன் இல்லாததுனால மனிதனுக்கு வருமானம் இல்லை. இதுதான் இந்த சூழலில் நம்ம வாழ்ந்துருக்கோம். மீன் அழிஞ்சு கொண்டு தான் இருக்குது. பருவநிலை மாற்ற காரணமாகவும் சில ஆழ்கடலில் சில கப்பல்கள் இழுக்கிறதுனாலே நம்ம இனங்கள் அழிஞ்சு கொண்டு தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த கடல்ல வந்து கழிவு நீர்லாம் கலக்குதுலண்ணா, இந்த கப்பல்ல இருந்து வர ஆயில் இது, அதனால ஏதாச்சும் மீன்களுடைய இனம் பாதிக்கப்படும்? கண்டிப்பா. இப்போ நம்ம ஒட்டு மொத்தமான நம்ம 14 மாவட்டம் இருக்க நம்ம கடல்கரை ஓரமாக புலையர்காடு பிடிச்சிட்டு நம்ம கன்னியாகுமரி போனால் 14 மாவட்டம் இருக்குது. அந்த 14 மாவட்டத்துலேயும் எல்லாத்துலேயும் ரிவர் இல்லாத ஊர் கிடையாது, கோயில் இல்லாத ஊர் இல்லைன்ற மாதிரி ரிவர் இல்லாத ஊரே கிடையாது. எல்லா ரிவர்லேயும் ஒட்டு மொத்தமாக சுத்திகரிக்காத தண்ணி ஆற்று வழியாக விடுறாங்க. ஒரு காலத்தில் 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பிறக்காத காலத்திலலாம் ஆற்றை நம்பி தான் நம்ம அப்பா தாத்தாலாம் வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்கன்னா கடலில் சொரப்பாக போவோம். கடல் சொரப்புனா அலைகள் கூடுதலாக அடிக்கும்போது சொரப்பாக இருக்கும். ஒரு மாதம் 10 நாள் 20 நாள் அதுக்கு வருமானம் இல்லாதபோது ஆறு தான் நம்மளுக்கு தாய். ஆற்றை நம்பி தான் மூணு வேளை பாடுபடுவாங்க. கடல் நம்பி யாரும் வாழ்ந்ததில்ல, ஆற்றை நம்பி தான் வாழணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒட்டு மொத்தமான ஆறும் இன்றைக்கி நாற்றடிச்சு ரொம்ப ஒரு கோலாபுரமாக இருக்குது. கிளங்கா மீன் அழிஞ்சு போச்சு. நண்டு ஆற்று நண்டு அடையாறு ஆற்று நண்டு பழையார்கட்டை பற்றி சிறப்பை சொல்ல, யாரு அடையாறு அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா பல மக்கள் ஊரூர் குப்பம் இருந்தாலும் சரி, ஆழ்காட்டு குப்பம் சரி, பக்கத்தில் பட்டினம் பக்கம் 8 கட்டடம் டும்ம குப்பம், இப்படி நம்ம சீனிவாச போகிறோம், அது பக்கத்தில் வந்து நாராயணசாமி தோட்டம், இவங்கெல்லாம் சிறு தொழில் மீனவர்கள். அவங்க அந்த ஆற்றை நம்பி தான் நல்லா வாழ்ந்தாங்க. இன்றைக்கி யாருமே வாழ முடியாத காரணம் தண்ணி சுத்திகரிக்கிறதுனால, ஒட்டு மொத்தமான மீன் எல்லாம் அழிஞ்சிருக்கனால கடலுக்கு போகிற மீன்கள் எதுவுமே கிடையாது. இப்போ பெரும்பாலும் நாங்கள் வந்து சிறு தொழில் மேலே வந்து நாங்கள் இழுப்போலை கிடையாது. நாங்கள் போட்டு மாதிரி, காசு மோடு போட்டு மாதிரி, கப்பல் மாதிரி அளவு கடந்து தூரத்தில் மைல் கணக்கில் போகிற தொழில் நாங்கள் இல்லை. பெரும்பாலும் குறிப்பிட்ட தூரம்னா ஒரு 15 பாவம் 12 பாவம் 10 பாவத்துக்குள்ளே கரை தொழில் பண்ணுறது. பெரும்பாலும் நாங்கள் கைமரம் அதிகமாக தள்ளுறதுனால நம்ம உணவுக்காக சாப்பிட்ற உணவுக்காகவே கைமரம் தள்ளின்னு போய் கரை தொழிலில் ஒரு காரல மீனோ கவலை மீனோ இந்த மாதிரி நம்ம கீசா மீனோ இந்த மாதிரி மீன்களை பிடிச்சி உணவாக உட்கொள்ளலாம். இவங்க கொடுக்குற பணம் வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. ஏன்னா வந்து இப்போ ஃபஸ்ட்டு 45 நாள் இருந்து இப்போ 60 நாள் ஆகிட்டாங்க. 60 நாளுக்கு அவங்க கொடுக்குற 6000 ரூபா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. நாங்கள் ஏற்கனவே கட்டோம், ஒரு 10,000 ரூபா கொடுங்க, ஒரு முட்டை அரிசி கொடுத்தீங்கன்னா நாங்கள் 2 மாதம் சாப்பிட்றது எங்களுக்கு தோதாக இருக்கு. ஆனால் இது வரைக்கும் இன்னும் சேன்ஷன் ஆகலை. ஸ்டாலின் ஐயா தான் இப்போ 6000 ரூபா கொடுத்துருக்கிறாரு. இது 10 மான்றது எங்களுக்கு ஒரு சூழல், ஒரு எதிர்வாக ஒரு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை வச்சு நாங்கள் வாழ முடியாது. அதுக்காகவே இந்த கரை தொழிலில் நானும் வருவேன், நான் வரும்பா அப்படின்னு சொல்லி இந்த கரை மரத்தில் போய் நாங்களும் பதார்த்துக்காக, ஏன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா மீன் நம்ம வாங்கணும். எங்களுக்கு மீன் எங்கே கிடைக்கும்? நாங்கள் போய் பிடிச்சா தானே மீன் கிடைக்கும், எங்கேயும் மேலாவும் போகக்கூடாது. அப்போ கரவாது ஒரு கரவலை தள்ளியாது, ஒரு 150 விற்றாது, நம்மளுக்கு பதார்த்துக்காவது கிடைக்கின்றதுனால கரை தொழிலுக்கு போவோம். அவங்க வந்து லேன் பீரியடு பேன் பீரியடு ரெண்டு தடைக்காலம் இருக்குது. ஒன்று குறைஞ்ச காலம், ஒன்று இனப்பெருக்க காலம். இந்த ரெண்டு காலத்துலேயும் 6000 ரூபா இவங்க கொடுத்துன்னு வராங்க, அதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லாத சொசைட்டி பணம் மாதிரி, தீபாவளி பணம் மாதிரி நாங்கள் வந்து 1600 ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு தொகையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு தொகையும் போட்டு 4500 ரூபா எங்களுக்கு தீபாவளி போனஸாக மொத்தமாக சேர்ந்து கொடுக்குறது. இதெல்லாம் சேர்த்தா 16000-17000 ரூபா வருஷத்தில் இந்த மீனவர் குடும்பத்துக்கு போய் சேருது. இதுதான் இந்த அரசாங்கத்திலேருந்து வருது. இதை நம்பி தான் சில குடும்பங்கள் இருக்குது. இதுதான் மீனில் வந்து மீன் நல்ல மீனாக கெட்ட மீனான்னு எப்படி பார்த்து வாங்கணும்?
தரம் தெரிஞ்சு வாங்கணும். சிகப்பான மீனில் செகல்ல காப்பி கலர் இருக்கக்கூடாது, கண் வந்து செவப்பாக இருக்கக்கூடாது, தொடம்போது பொத பொதன்னு இருக்கக்கூடாது, மீனை தொடம்போது உள்ள ஓடும் கை, அது கருவோடு போடுற மீனாக. நம்ம காரப்பொடி சுண்ட வச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணம், நல்ல மணம், நல்ல மணக்கின்றது. நீங்களும் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான தகவல்களோட, சுவாரஸ்யமான நபர்களோட, ஒரு வித்தியாசமான டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவரஞ்சனி. ஜெய் பீம்.